ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி பீல். தமிழ் நான் தான் ஒரு ஆள் பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் நிறையா டெலகிராம் சேனல்ஸில் உங்களுடைய ஃபேவரட் டெலகிராம் சேனல்ஸ், மூவி சேனல்ஸாக இருக்கட்டும், சீரீஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், அதில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் டெலீட் செய்யப்பட்டிருப்பதை பார்த்துருப்பீங்க. இது ஏன், எதனால், டெலகிராமில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெல்கம் பேக் மகளே. ஸோ டெலகிராம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளாட்ஃபார்ம். அது என்ன தான் மெசேஜிங், அந்த ப்ரைவசி அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும், அதை தாண்டி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. நம்மக்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் ஐடி, ஹாட்ஸ்டார் ஐடி, ஜிஃபை ஐடி, இது எல்லாமே இருக்க போகிறது இல்லை. பைரசி தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்றது நிறையா பேர்த்துக்கு உண்மையான விஷயம்தான். ஸோ அதுக்கு முந்தி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது வந்து தமிழ் ராக்கர்ஸ். அது பேன் ஆனதுக்கப்புறம் அதை பற்றின நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் ராக்கர்ஸ் போனால் போகுது, டெலகிராம் இருக்குடா எங்கள் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் உண்மைதான். டெலகிராமில் தமிழ் ராக்கர்ஸை தாண்டியும் லட்சக்கணக்கான, இஃப் நாட் கோடிக்கணக்கான கண்டென்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், டோரண்ட் லிங்க் எதுவுமே இல்லாமல். பட் டெலகிராம் சேனல்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெலகிராம் வந்து காப்பிரைட்டட் கண்டென்ட்ஸை டெலீட் பண்ணிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் டெலகிராம் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு. அதனால தான் நிறையா சேனல்ஸில் பழைய கண்டென்ட்ஸ் எதையுமே பார்க்க முடியாது, உடனுக்குடன் டெலீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில மூவிஸ் அப்லோட் பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி, அதாவது போன வாரம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெலகிராம், நீங்கள் ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட் போட்டிருந்தீங்கன்னா, அதனுடைய ஓனர் வந்து டெலகிராமுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க, இது என்னுடைய கண்டென்ட், இவங்க வந்து இப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலகிராம் வந்து இன்டர்ன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும், அந்த சேனலை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இவங்களுடைய காப்பிரைட்டட் கண்டென்ட்டு, அவங்க வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு இதை டெலீட் பண்ணிங்க, 24 hours நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த கண்டென்ட்டை 24 hours நம்ம டெலீட் பண்ணியாகணும். டெலீட் பண்ணல அப்படின்னா அந்த கண்டென்ட்டை அவங்களே டெலீட் பண்ணிடுவாங்க. டெலகிராமே மோர் நம்பர் ஆஃப் காப்பிரைட்டட் கண்டென்ட் இருந்துச்சு அந்த சேனலில் அப்படின்னா, ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான காப்பிரைட்டட் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஆர் ஒரு திரும்ப இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும், டெலகிராம் வந்து அந்த சேனலை பேன் பண்ணிடுவாங்க. இது வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் போன வாரம் வரைக்கும். இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெலகிராம் வந்து நிறையா சேனல்ஸை அதிரடியாக பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிக்கு நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காமல், ப்ரையார் நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காமல் டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் ஓனர்ஸால், சேனல் ஓனர்ஸால் யோசிக்கவே முடியல. என்ன, ஏன் திடீர்னு எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வரல எங்களுக்கு, இந்த கண்டென்ட்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நிறையா பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு உள்ளுக்கு போய் பார்த்தா, இந்த பிரச்சனை இஸ்ரேலில் நடந்ததுக்கு சம்பவம், ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதுக்கும் டெலகிராம் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கு டெலகிராமில், டெலகிராம் மேலே இஸ்ரேலில் உள்ள ஒரு காப்பிரைட் அசோசியேஷன் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் உள்ள சீரீஸ், மூவிஸ், சாங்ஸ் எல்லாமே டெலகிராமில் பைரேட்டடாக நிறையா பேர் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்கள் டெலகிராம்கிட்ட வந்து நாங்கள் சொன்னோம், ரிப்போர்ட் அடித்தோம், எங்களுக்கு வந்து இந்த காப்பிரைட் கண்டென்ட்டை டெலீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்லேருந்தும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, நாங்கள் அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. பட் ஆனால் அந்த கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு டெலீட் ஆகலை, ரொம்ப நாளைக்குமே டெலீட் ஆகலை, டெலகிராம் எங்களுக்கு கொடுத்த சர்வீஸ் வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பிரைட் அசோசியேஷன் வந்து இஸ்ரேல் கோர்ட்டில் வந்து டெலகிராம் மேலே கேஸ் போட்டுட்டாங்க. ஸோ இஸ்ரேல் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெலகிராம் தான் காப்பிரைட்டை தடுக்கிறதுக்கு அவங்களுடைய பொறுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல், காப்பிரைட் கண்டென்ட்ஸ் வராமல் இருக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுபோக இவங்க கேஸ் போட்ட காப்பிரைட் அந்த அசோசியேஷன் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து 1 lakh இஸ்ரேலியன் அமௌண்ட் வந்து பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு $36,000. அண்ட் அதுபோக 60,000 இஸ்ரேலியன் கரன்சி வந்து இன்னும் கொடுக்கணும், இந்த கோர்ட் செலவுக்காகவும் அவங்க பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெலகிராம் வந்து அதிரடியாக நிறையா சேனல்ஸை பேன் பண்ண ஆரம்பிச்சிச்சு, எந்த ஒரு ப்ரையார் நோட்டீஸும் கொடுக்காம. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த இதை டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்லேருந்து சில மெசேஜஸ் வரும், அந்த சேனல் ஓனர்ஸ்க்கு இந்த காப்பிரைட் கண்டென்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா.
பட் ஆனால் எந்த ஒரு மெசேஜுமே ரிசீவ் ஆகாமையே நிறைய சேனல்ஸ் பேன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நீங்கள் டெலகிராம் சேனல்ஸ் நிறைய டெலகிராம் சேனல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, காப்பிரைட் கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் டெலிட் பண்ணியிருக்கோம், எங்கள் சேனலில் வந்து போஸ்ட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சேனல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் டெலகிராமில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க ஹாட்டஸ்ட் சம்பவம். ஸோ டெலகிராமும் வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இதை பேன் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி இந்த மணிக்கே இதுவே தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா டெலகிராம் வந்து லட்சக்கணக்கான யூசர்ஸை வந்து இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படிங்கிறத நான் சொல்லுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் தி பிகர் ஃபேன். டாடா பை. சி யூ. டேக் கேர்.